தேசிய கல்விக் கொள்கையை மாநில கல்விக் கொள்கையில் திணிக்க வேண்டுமென துறை சார்ந்த அலுவலர்கள் முற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மாநில உயர்கல்விக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து விலகிய பேராசிரியர் ஜவஹர் நேசன் தமிழ்நாட்டுக்கென தனித்துவமான மாநில கல்விக் கொள்கை உருவாகுமா என்பது கேள்விக்குறிதான் என ஐயம் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த கல்விக் கொள்கை கமிட்டியின் வாயிலாக திணிக்கப்பட்டது. அந்த திணிப்புகள் பல பன்முகங்களில் நிகழ்ந்தது, கூட்டங்களில் வாயிலாகவும் நிகழ்ந்தது. இந்த கல்விக் கொள்கை கூட்டத்திலேயே, இந்த கமிட்டியின் கூட்டத்திலேயே இதுவெல்லாம் நடந்தது. இது இந்தியாவினுடைய வரலாற்றிலே பல கல்விக் கொள்கைகள், தேசிய கல்விக் கொள்கைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்து கல்விக் கொள்கையையும் பரிசீலனை செய்யாமல் நாம் தமிழ்நாட்டிற்கு கல்விக் கொள்கை வகுக்க முடியாது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை மட்டும் பிரதானப்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த கொள்கை வர வேண்டும் என்று இங்கே அதிகாரிகள், ஒரு சில அதிகாரிகள், நான் தமிழக அரசை குறை கூற விரும்பவில்லை, அதில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள், அதிகாரமிக்க அதிகாரிகள், அவர்கள் அந்த ஒரு திணிப்பை கொண்டு வரும்பொழுது நான் எதிர்த்தேன். நான் இதை முறையாக கொண்டு சென்றால் இது தமிழகத்திற்கான கல்விக் கொள்கையாக, தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கையாக அமைந்துவிடுமோ என்ற பயமோ என்னவோ, எனக்கு அழுத்தங்கள் மேலிருந்து அதிகாரிகளிடமிருந்து, ஒரு சில அதிகாரியிடமிருந்து அது அதிகமாக வந்து என்னை அச்சுறுத்தும் நிலைக்கு வந்தது.